தமிழகத்தில் சென்ற ஆறாம் தேதி சட்டமன்ற தேர்தல் மிக அமைதியாக முடிவடைந்தது சென்னை மாநகர் தவிர மற்ற பகுதிகளில் அதிக வாக்குப்பதிவு கிராமப்புறங்களில் பதிவாகின தனது கோட்டையான சென்னை மண்டல தொகுதிகளை மீண்டும் கைப்பற்றுவதில் அதிக தீவிரம் காட்டியது திமுக அதேபோல அதிமுக திமுக கோட்டையை கைப்பற்றியே தீர்வது என கங்கணம் கட்டி வேலை பார்த்தது கூட சென்னை மாவட்ட ஆனால் தொகுதிகளில் வாக்குப்பதிவு சராசரியாக சதவீதமாக இருந்தது இது இதற்கு முன்னர் நடைபெற்ற வாக்குப்பதிவுகளை விட குறைவாகும் இந்த குறைவான வாக்குப்பதிவு எங்கே நம்மை பாதித்து விடுமோ என திமுக அஞ்சுகிறது அதே சமயம் அதிக வாக்காளர்கள் வாக்களிக்க முன்வராததால் அதிக அளவில் செலவு செய்த அதிமுகவுக்கும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மற்ற மண்டலங்களை விட வட மாவட்டங்கள் அடங்கிய வன்னியர் பிரதேசங்களில் வாக்குப்பதிவு மிக அதிகமாக இருக்கும் என அதிமுக பாமக எதிர்பார்த்தது ஏனெனில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத அவசர இடஒதுக்கீட்டுக்கு ஏற்பாடு செய்ததால் இந்த மாவட்டங்களில் மிக அதிக அளவில் வாக்குப்பதிவு நடக்கும் என்றும் அது தங்கள் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்றும் இக்கட்சிகள் எதிர்பார்த்தன ஆனால் வன்னியர்கள் அல்லாத மாவட்டங்களில் பதிவான சராசரி வாக்குப்பதிவுதான் இங்கும் பதிவானது சில தொகுதிகளில் வாக்குப்பதிவுகள் சற்று குறைந்ததாகவும் கூறப்படுகிறது இதுவும் அரசியல் கட்சிகளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த தேர்தலில் பல்வேறு ஊடகங்களின் கணிப்புகளில் கூறியவாறு எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைப்பது கடினம் என்றும் அப்படியே கிடைத்தாலும் தொகுதிகளில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில்தான் வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடும் என்றும் கடைசி நேர தேர்தல் சூழலை ஆய்வு செய்தவர்கள் கூறியதாக செய்திகள் வந்தன இந்நிலையில் தனது சொந்த தொகுதிக்கு வாக்களிக்க சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலத்திலேயே சில நாட்கள் ஓய்வுக்காக தனது வீட்டில் தங்கினார் அப்போது அவரை அமைச்சர்கள் கட்சி மாவட்ட பிரமுகர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தலைவர்கள் சந்தித்து தேர்தல் கள நிலவரங்கள் குறித்து கூறியுள்ளனர் அப்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்களின் முகத்தில் நம்பிக்கை பரவசம் மிளிர்ந்தது என்றும் முதலமைச்சர் அவர்களை மகிழ்ச்சியுடன் வழி அனுப்பி வைத்ததாக செய்திகள் கூறின இதற்கு காரணம் அவருக்கு வந்த தகவல்கள் அதிமுகவுக்கு சாதகமாகவே வந்ததாம் அதனை அமைச்சர்களுடன் பகிர்ந்து கொண்ட போதுதான் இந்த மகிழ்ச்சி வெளிப்பட்டதாக கூறியுள்ளனர் அந்த அறிக்கைகளில் அதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்த அளவு எதிர்ப்பு இல்லை என்று கூறப்பட்டுள்ளது இதற்கு காரணம் தினகரன் முயற்சிகள் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக வேலை செய்யவில்லை என்றும் அவர் ஆதரவாளர்களால் வலுவான போட்டியை அதிமுகவுக்கு எதிராக ஏற்படுத்தவில்லை என்றும் உளவு பிரிவினரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்தன மேலும் அமமுகவினர் பலர் அதிமுக உள்ளூர் தலைவர்களின் செல்வாக்கால் இரட்டை இலைக்கே வாக்களித்ததாக ஒரு தகவல் நடமாடுகிறது மேலும் ஆறு சிலிண்டர்கள் இலவசம் குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் இலவச கேபிள் ஆகிய வாக்குறுதிகளால் பெண்களின் வாக்குகளை கவரலாம் என அதிமுக திட்டமிட்டது அதற்கு கைமேல் பலன் கிடைத்துள்ளதாக அதிமுக தலைவர்கள் கருதுகின்றனர் இதற்கு காரணம் ஆண்கள் வாக்கு சதவீதத்தை விட பெண்களின் வாக்குகள் பதிவு தமிழகம் முழுக்க அதிகரித்து காணப்படுகிறது எனவே இந்த மூன்று காரணங்களால் வெற்றி நமக்குத்தான் என்ற மனநிலையில்தான் அவர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் டெல்லி தரப்பு உளவு தகவல்களும் இதேபோல காணப்படுவதால் ஆளும் கட்சி கூட்டணியினருக்கு நம்பிக்கை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது